தொடர்கின்றன வழங்க வழங்கக்கோரி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர்கள் சங்கத்தினர் தாராபுரம் நெடுஞ்சாலை கோட்ட அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர் பத்தாண்டுகள் பணிபுரிந்தால் ஊக்கத்தொகை வழங்க அரசு உத்தரவு இருப்பதாகவும் அந்த தொகை வழங்கப்படவில்லை எனவும் கண்டனம் தெரிவித்து சாலைப் பணியாளர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர் திருப்பூர் தாராபுரம் காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சாலைப் பணியாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பத்தாண்டு பணி முடித்து தமிழகம் முழுவதும் பத்தாண்டுகள் பணி முடித்து சாலை பணியாளர்களுக்கு தேர்வு நிலை என்பது வழங்காமல் இருக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது இந்த கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு இந்த கோட்டத்திற்காக ஆறு மாதத்திற்கு முன்பு தனிநபர்களாக கடிதம் கொடுத்திருக்கிறோம் அதுபோக சங்கம் சார்பாக மூன்று முறை கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு நாலு தேதி வரலும் வழங்காத இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு முடிவு எடுத்தோம் தாராபுரம் நெடுஞ்சாலை கோட்ட அலுவலகத்தை சாலை பணியாளர்கள் சூழ்ந்ததால் அலுவலக ஊழியர்கள் வெளியேற முடியாமல் உள்ளேயே முடங்கினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான நிலங்களில் சட்டப்புறம்பாக வீட்டுமனைகள் கட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது திருவாடுதுறைக்கு சொந்தமான மாப்படுகை என்ற இடத்தில் உள்ள மரங்கள் மற்றும் கோவில் இடிக்கப்பட்டு வீட்டு மனைகளாக மாற்றப்படுவதாக புகார் எழுந்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அப்பகுதி மக்கள் அங்குள்ள தற்காலிக தடுப்பு சுவரை இடித்து தள்ளினா் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான நிலங்கள் சட்டவிரோதமாக குத்தகைக்கு விடப்படுவது தொடர்ந்து நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் கணித பக்கத்தில் உள்ள எங்க திருவள்ளுவர் இடத்த அடிக்கடி கோயில் ஊழியர்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம் கோயில் இடத்தையும் அவங்க விற்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு எங்களுக்கு இந்த மண்ணு வேணும் நாங்கள் விட மாட்டோம் எவ்வளவு போராடுவோம் ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் குத்தகைக்கு விடப்படுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நலவாரியத்தில் நலத்திட்டங்கள் தாமதம் ஏற்பட்டு வருவதாக தமிழக அமைச்சர் முன்னிலையில் திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியம் சார்பில் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திண்டுக்கல்லில் நடந்தது மாவட்ட ஆட்சியர் வெங்கடாசலம் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் ஐந்து பேருக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக அமைச்சர் செல்லப்பாண்டியன் வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி பேசும்போது நலவாரியத்தின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது கடந்த காலங்களைப் போல தொடர்ந்து காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினாா் திண்டுக்கல்லில் இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்படாததால் தொழிலாளர்கள் சிரமப்படுவதாக குறிப்பிட்ட அவர் நலத்திட்ட உதவிகள் பெறும் தொழிலாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் சான்றிதழ் பெற்றுவர கட்டாயப்படுத்தப்படுவதால் அவர்கள் பல பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருப்பதாகவும் பாலபாரதி கூறினார் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் அருகே கோவில் அகற்றப்பட்டதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் காய்கறி சந்தை அமைப்பதற்காக அங்கு இருந்த செபாஸ்தியர் கோவில் அகற்றப்பட்டது இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் கோவில் இடிக்கப்பட்ட இடத்தில் சிலையை வைத்து வழிபடத் தொடங்கினர் பொதுமக்களுடன் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக கன்னிவாடி மதுரை சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் தன்னை யாரும் வசியம் செய்ய முடியாது என்றும் மதுரை இளைய ஆதீனத்தை நீக்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இல்லை என்றும் மதுரை ஆதினம் அருணகிரிநாதர் தெரிவித்தார் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த மதுரை ஆதினம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மதுரை இளைய ஆதீனம் நித்யானந்தர் கைலாச யாத்திரை செல்ல விரும்புவதால் அவரை வழியனுப்ப தாம் அங்கு வந்துள்ளதாகவும் தங்களுக்குள் எவ்வித கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் தன்னை யாரும் வசியம் செய்ய முடியாது என்று கூறியதோடு மதுரை இளைய ஆதீனத்தை நீக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இல்லை தமக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார் முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு முற்றிலும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கிராமத்தில் பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு இதுவரை நான்கு பேர் பலியாகி உள்ளனர் பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வி மேட்டூர் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட வி மேட்டூரை சேர்ந்த சின்னம்மாள் என்ற பெண் பவானியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த மர்ம காய்ச்சலுக்கு சின்னம்மாள் என்பவர் உட்பட நான்கு பேர் இதுவரை பலியாகியுள்ளனர் மேலும் இந்த மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திடீர் திடீரென மர்ம காய்ச்சலால் தாக்கப்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் மாசடைந்து வருவதால் இந்த மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வேலூரில் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தக் கோரி ரேஷன் கடைகள் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் வேலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்டக்குழு உறுப்பினர் சாவித்ரி தலைமையில் விஜயராகவபுரம் ரேஷன் கடை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் ரேஷன் கார்டுகள் உள்ள அனைவருக்கும் மாதம் முழுவதும் பொருட்கள் வழங்க வேண்டும் ரேஷன் கார்டுகள் இல்லாதவர்கள் அனைவருக்கும் கார்டு வழங்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் கோஷம் எழுப்பினர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஒலிம்பிக் போட்டியை காண ஏராளமான மக்கள் குவிந்தனர் லண்டனில் ஒலிம்பிக் மைதானத்தில் மக்கள் வெள்ளம் விவரம் இடைவேளைக்கு பிறகு